உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்றாங்க. உங்களுக்காக குறித்து வச்சிருக்காரு, அவர் குறிப்பு எழுதி வச்சிருக்காரு, இதெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுக்கணும், குறிச்சு வச்சிருக்காரு, சரிங்களா, அதெல்லாம் கொடுக்க போறாரு. ஓகேங்களாங்க, நான் எப்பவும் அந்த மாசம் இந்த லாஸ்ட் டேட்டு கடைசி நாள் வந்துச்சுன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சேர் போட்டு ஏறி, எங்கள் வீட்டு கிச்சனில் உள்ள செல்ஃபெல்லாம் ரொம்ப பெருசு, ரொம்ப ஹைட்ல இருக்கும், அதனால ஒரு சேர் போட்டு ஏறி எல்லா டப்பாவையும் உருட்டி பார்த்து எதுலாம் இல்லை, எதெல்லாம் குறைச்சலாக இருக்கு சொல்ல சொல்ல என் பெரிய பொண்ணு எழுதுவான், குறிச்சுவான், இதெல்லாம் இல்லையாம்மா, இதெல்லாம் வாங்கணுமா, அவள் சொல்ல சொல்ல நான் சொல்ல சொல்ல அவ எழுதிப்பான். தேவனும் அதே தான், அதே மாதிரி தான் வந்திருக்காரு. என்னெல்லாம் இல்லை உங்ககிட்ட, அந்த குறிப்பு எழுதுறதுக்கு தான் வந்திருக்காரு. நான் அன்னைக்கு நைட்டே வாங்கிட்டு வந்துடுவேன், என்னைக்கு குறிக்கிறேனோ, என்னைக்கு நான் லிஸ்ட்டே எழுதுறனோ, அன்னைக்கு நைட்டே நான் இல்லாததெல்லாம் வாங்கி ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் கடைக்கு போகிறது எனக்கு பிடிக்காது. தேவனும் அதே தான் செய்கிறாரு. ஐயோ என் பிள்ளை வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை, குச்சி வச்சுக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஐயோ என் பிள்ளைக்கு தைரியம் இல்லை, மரியாதை குறைச்சலாக இருக்கு, மரியாதை குறைச்சனான இந்த இடத்துல என் பிள்ளை இருக்கான், நான் மாற்றணும், என் பிள்ளைய மாற்றணும், சரியான வேலை இல்லை, ஆரோக்கியம் இல்லை, இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும் என்னென்ன இல்லைன்னு, உங்களுக்கு தெரியும் இல்லை, அதெல்லாம் தேவன் குறிப்பு எழுதி வச்சுருக்காரு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், அதெல்லாம் தேவன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவார், சரிங்களாங்க. ஒரு விதவை பெண் தேவனை நோக்கி கூப்பிடவே இல்லைங்க, கூப்பிடவே இல்லை, அவள் வாழ்க்கையை அவளே தீர்மானிக்கிறாள், ஒன்றுமே இல்லை, என்ன இல்லை, மாவு இல்லை, வேலை இல்லை, நான் செத்துடுவேன் அப்படின்னு அவளே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். தேவனும் அதே வீட்டுக்குள்ளே போனார், தேவனும் அதே வீட்டுக்குள்ளே போனார். இந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் இல்லை, இந்த பெண்ணுக்கு தைரியம் இல்லை, வாழ்வதற்கு தைரியம் இல்லை, தைரியம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. எண்ணெய் இல்லை இவள் கிச்சனில், எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, வேலை இல்லை, இவளுக்கு இவளை கவனிக்க ஆள் இல்லை, அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுக்கணும், வீட்லேயே இவளுடைய பாஸை உட்கார வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து குறிப்பு எழுதிட்டாரு. எப்படி வேலை கொடுத்தா தெரியுமா, அவள் வந்து அவளுடைய வீட்டு மாடியில் எலியா தீர்க்கதரிசியை கொடுத்துட்டு, இந்த தீர்க்கதரிசிக்கு நீ சமைச்சு போடு, இந்த தீர்க்கதரிசிக்கு நீ சமையல்காரியாயிரு, அதற்கு உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு தீர்க்கதரிசியுடைய மேற்பார்வையில் அவளை வாழ வச்சா தைரியம் வந்துச்சு அவளுக்கு. அந்த அவளாக சொந்த முடிவு எடுக்கக்கூடாது, இங்கே ஒரு தீர்க்கதரிசி மேலே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவள் அடிக்கடி சொந்த முடிவுகள் எடுப்பதுனால தேவன்கிட்ட வரணுன்காகவே தீர்க்கதரிசியை அவள் வீட்டு மாடியில் கூட்டி வச்சுனார். அவளையே அவரையே வந்து அவருக்கு கீழே இவள் வேலை செய்யணும்னு சமையல் செய்து அவருக்கு சாப்பாடு கொடு, உனக்கு என்ன கொடுக்குறேன், மாவு கொடுக்குறேன்னு தேவன் அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்தார், சரிங்களா. அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இல்லைன்னு தெரியும். உங்ககிட்ட என்ன இல்லைன்னு நீங்கள் குறிப்பெழுதி வச்சுருக்கீங்களா, குறித்து வச்சுருக்கீங்களா? நிறைய இல்லை நம்ம கிட்ட இல்லை, அதெல்லாம் தேவன் அவரும் குறித்து வச்சுருக்காரு, அவர் கொடுப்பாரு, சரிங்களாங்க. தாவீது கிட்ட அவர் குறிப்பு எழுதி வச்சுருந்தார், குறித்து வச்சுருந்தார் தாவீது வாழ்க்கையை. தாவீது ஆடு மேய்க்கிற வேலை மரியாதை குறைச்சல் உள்ள வேலை, இந்த வேலையை மாற்றணும் ஃபஸ்ட்டு, அதுதான் எழுதி வச்சுருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த மரியாதை குறைச்சல் உள்ள அந்த வேலையை மாற்றணும்னு எழுதி வச்சிருந்தார், சரிங்களா. அவனை வந்து உயர்த்தணும், அந்த வீட்டில் யாரும் மதிக்கிறது இல்லைன்னு அவருக்கு தெரியும், உயர்த்தணும். இந்த ரெண்டு குறிச்சு வச்சாரு, அதே மாதிரி உயர்த்தினார், சரிங்களா. ஐயோ தேவன் கண்டுக்கிறதே இல்லை, அப்படிலாம் இல்லைங்க, உங்களை பற்றி அவருக்கு தெரியும், என்னதுலலாம் எதுலாம் இல்லைன்னு அவருக்கு தெரியும், குறிச்சு வச்சுருக்காரு, அதை நிறைவேற்றுவார், அதை கொடுப்பார் உங்களுக்கு, ஓகேங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா, சமய இறக்கம் செய்யணுமா அப்பா, என்ன இல்லை உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், என்ன இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், குறிச்சு வச்சுருக்கீங்க, அதை கொடுக்க போறீங்க, அதுக்காக நன்றி.
சாமி, எங்களை விசாரிக்கின்ற தெய்வம் அப்பா, அதற்காக நன்றி. எங்களுக்கு கொடுக்கின்ற தெய்வம் பாவமாக நன்றி. சாமி, எல்லாம் பொல்லாத விசாசுகள், ஏவர்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துருத்துக்களை ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோ. சுத்தாவியாக இருக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், சிபீராக ஜீவ புஸ்தகத்துல எங்க பேரா எழுதி வைங்க. கிறுக்கி போட்டுடாதீங்க அப்பா. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவின் தலம்புகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள், அப்பா மரணப்படுக்கைகள் எல்லாம் சரியாகுவதாக. அப்பா ஒவ்வொரு நொடியும் நாங்க காத்துட்டு இருக்கோம், அப்பா நீங்க வருவீங்க. முத்திரை போடுங்க சாமி, சுத்திகரியுங்க, பரிசுத்தமா வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க உங்க நீங்க இந்த பூமிக்கு வரும்போது உங்களை நோக்கி பறந்து வர முடியும்பா. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாவற்றையும் ஜபத்தை எழுப்பிடாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம்.